ஏன்னா முன்னாடி வந்து நான் வந்து முன்னாடி குமுதத்துக்கு எழுதும்போது நீங்கள் ஒரு உங்கள் ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ வீடியோ அவ்வளோ லோடு வீடியோவை ரிசீவ் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த ப்ராசஸே இட்ஸ் வில் பி அ ஹியூஜ் ப்ராசஸ். இதோட ஆன்லைன் ப்ரொமோஷன் இது எல்லாமே ஆன்லைன் ரிலேட்டட் எல்லா வேலையும் அவங்களுடைய ஒரு டீம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஹெட் அவங்க அன்றைக்கி அவர் வரல, அவரோட டீம் மிஸ்டர் சரவணன் ப்ளீஸ். இதில் வந்து முக்கியமாக இது வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் பத்திரிக்கைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ எல்லாம் வின் பண்ண உடனே அதில் ஏதாவது குறை ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லைங்க ஏதோ இது செட்டிங்கு இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட நானும் கேட்டதுனால இதை ப்ராப்பராக ரொம்ப லீகலைஸ்டு ஃபார்மில் இந்த ஈவெண்ட்டை நடத்துறது மூலமாக ஓ இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொறுப்பாக பண்ணுறதுக்காக ஒரு லீகல் டீமும் இதில் இருக்காங்க. அவங்க லீகல் டீமோட ஹெட் மிஸ் அலெக்சிஸ் சொல்றாங்க. என்னுடைய பயணத்தில் ஒரு 20 வருஷம் என்னுடைய கூடவே வந்து என்னுடைய எல்லா விஷயங்களையும் கூட இருந்து எனக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிற என்னுடைய கோ டைரக்டர் நாகேந்திரன் தான் இந்த படத்தினுடைய மற்ற கிரியேட்டிவ் ஒர்க்குடைய ஹெட்டு. ஸோ ப்ளீஸ் நாகேந்திரன். ஸோ இதில் ஒரு ப்ரொமோ வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொமோ வீடியோ தான் இந்த படத்தில் எப்படி சான்ஸ் கேட்டு உள்ளே வர்றவங்க அவங்க வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொமோ வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை உங்களுக்கு காமிச்சிட்டு தென் உங்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ள நினைக்கிறேன். இவங்க எல்லாம் அவங்கவுங்க க்ரியேட்டிவ் அவங்களோட வார்த்தைகளாக உங்கள்கிட்ட பேசுகிற என்ன தோணுதுங்கிற அவங்க பேசுவாங்க. ஆனந்தரத்தன் தேங்க்யூ சார், எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் இப்போது தமிழுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பிற மொழிகள்லேருந்து நிறையா பேர் தமிழ் மொழிக்கு வந்து ஹீரோவாக நிறைய அறிமுகமாகிட்டு இருக்காங்க, இல்லை ஏற்கனவே பல மொழிகளில் அறிமுகமானவர்கள் இப்போ ஹீரோவாகிட்டுருக்காங்க. நான் சாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பெருசாக ஒரு அவுட்கம் இல்லை, அந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஹீரோ கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு அவுட்கம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இது உருவானது தான், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்களுக்கும் இதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் இது வந்துச்சு. சாரோட அந்த திங்கிங்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஹீரோவாக ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களும் வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுட்டாங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஷோ இருக்கும், ஒரு பாடலுக்கு ஒரு ஷோ இருக்கும், ஆனால் இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு ஹீரோ தேர்வு செய்வதற்கு ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னா இந்த வருங்கால சூப்பர் ஸ்டார் 2022 அப்படிங்கிற இந்த தலைப்பு கொண்ட இந்த இதுதான். இது சார் சொன்ன மாதிரி நான் அடுத்தடுத்து பல ஆண்டுகள் இது தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்கள் ப்ரொடியூசர் மேடமுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சான்ஸ் கொடுத்த சாருக்கும் மேமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா இது வந்து உடனே ஆரம்பித்து இமீடியட்டாக பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை நம்ம அதை காமிச்சிடணும் அப்படின்ட்டு பண்ணல, பிளான் பண்ணி ஒன்று ஒன்றும் பக்காவாக எப்படி வந்து ஒரு நார்மல் பர்சன்ஸ் ஒரு நார்மல் பீப்புள் எதுவுமே தெரியாத பர்சன்ஸ் கூட இந்த வீடியோ அனுப்பணுன்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு QR கோட் இருக்கும், அந்த கோடை ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், ஸ்ட்ரெயிட்டாக அது வாட்ஸ்அப்க்கு ரீடைரக்ட் பண்ணிடும், அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க எட்ட வீடியோவை சென்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சிங்கிள் பர்சன் அந்த மாதிரி வந்து ஒரு சடனாக பண்ணது கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது, எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க, சேசு கோபி அண்ட் ரியாஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ தென் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய சான்ஸ், இருக்க கிராமத்தில் இருக்க மக்கள் கூட ஈஸியாக செட் பண்ணலாம், ஜஸ்ட் தென் நீட் இன்டர்நெட் கனெக்ஷன் தட்ஸ் ஆல், அண்ட் எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஐடியா அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. என்னோட லீகல் டீமோட ஹெட் மிஸ்டர் அலெக்சிஸ் வணக்கம். நீதிமன்ற வழக்கறிஞர், இதுவும் வழக்கத்துக்கு மாறா
சுசிகணேசன் அவர்கள் வந்து எப்பயுமே வழக்கத்துக்கு மாதிரி ஒரு டீம் அமைப்பாரு. பாத்தீங்கன்னா திடீர்னு ஆடா லீகல் டீம் என்னதுன்னு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கு. எனக்கே வந்தது என்னது இந்த லீகல் டீம் இந்த பார்ட் ஆஃப் த ஷோல பார்ட் ஆஃப் தி ஆர்ட்ல எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அந்த இனோவேட்டிவ் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறார்லையே அந்த ஃபர்ஸ்ட் இனோவேட்டிவ் ஸ்டெப். இதில் வந்து நிறைய நிறுவனங்கள் ஈடுபடுது, நிறைய ஹியூமன் ரிசோர்ஸோட கனெக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க்கும் மற்ற நிகழ்வுக்கான இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டு இருக்கிற இந்த ஓடிடிஸ் அதுக்கு போகிறதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க்கும் மட்டும் தான் என்னோடய ஒர்க்கு. இதில் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அந்த 20-45 வயது ஏதோ தேடுறார், அது என்னன்றத நானும் கண்டுபிடிக்கணும்னு பல வரையா கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. பத்திரிகையாளர்கள் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். அந்த அவ்வளோ பெரிய கியூரியாசிட்டி மண்டே உடச்சிருக்கு. என்ன பண்ணோம், ஹீஸ் ட்ரைங் டு டூ சம்திங். ஒரு 20-45 வயசு நபரை யாரோ ஒருத்தர் உள்வாங்கி அதை வெளிக்கொண்டு வர்றாரு. ஆட்டா அஸ் யூஷுவல் யுனோகன் அதை என்னன்ற கண்டுபிடிக்கிறதுல உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாக இருக்கேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், டீம் பியூட்டிஃபுல் டீம், இவர்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி நாங்களும் உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த ப்ராஜெக்டில் வெற்றி பெறுவோம் நம்பர். நன்றி. இது எப்படி ஷோ ஒரு கண்ணுனா இந்த படத்தை வந்து இதில் வர்ற நடிகரை வைத்து அந்த நான் நினைக்கிற அந்த 1980களில் இருக்கிற மதுரையை உயிரோட்டமாக கொண்டு வரணும்னு என் பார்வையில் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். என் பார்வையில் அதை கொண்டு வர்றதுக்கு எனக்கு பக்கபலமாக இருக்கிறது என்னுடைய கோ டைரக்டர் நாகேந்திரன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். இங்கே குருநாதர் இந்த படத்தை வந்து சொல்லையில் இது மாதிரி இவ்வளோ நாள் நம்ம பயணம் பண்ணதில் ஒரு சரியான கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது உண்மை சம்பவம், 80களில் நடந்த மதுரையில் நடந்த உண்மை சம்பவம் அதுதான். அதன் அடிப்படையில் தான் இந்த படம் பண்ணுறது. அப்புறம் அதாவது எங்கள் இயக்குனர் அதாவது குருநாதர் உட்கார்ந்துருக்க மேடையில் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல இதை விட எனக்கு வந்து ஒரு விருது கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம், எண்ணற்ற மகிழ்ச்சி. இப்போ எங்கள் இயக்குனர் ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார், அதை என்னென்னா இன்றைக்கி வந்து சக பத்திரிகையாளர்களில் ஒரு பத்திரிகையை எனது தோழியினுடைய பிறந்தநாள் டைரக்டர் வந்து அதை அனௌன்ஸ் பண்ண சொன்னார். கவிதா அவர்களுக்கு வந்து பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அந்த கேக்கை வேணால் இப்போ வெட்டிடலான்னு சொன்னார். அந்த கேக்கு வெட்டிடுவோமா, அப்புறம் வெட்டிக்கலாமா? சரி ஓகே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின மாதிரி அடுத்த பிறந்த நாளைக்குள்ள விருது வழங்கும் நிகழ்ச்சியோ இல்லை வெற்றி விழாவிலையோ நீங்களே தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்கு எங்கள் படத்துக்கு மிக அதாவது முதுகெலும்பு, எல்லா எல்லா நேரத்துலேயும் எல்லா சந்தர்ப்பத்துலேயும் எங்கள் இயக்குனரும் நாங்களும் ஏதோ ஒரு இடத்துல இப்போ இந்தி படம் வந்து வாரணாசியில் லக்னோ உத்தரப்பிரதேசில் நிறைய இடத்துல நடந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே வந்து எங்கேருந்து ஃபோன் வரும்னா மேடத்திட்ட இருந்து அண்ணிட்ட இருந்து தான் ஃபோன் வரும். என்னாச்சு, என்ன என்ன டென்ஷன் ஆகிறீங்க இது? அதாவது இது எங்கள் ப்ரொடியூசர் மேடம் வந்து எந்த நேரத்துலையுமே கூலாக இருப்பாங்க, எந்த நேரத்தில் டென்ஷன் ஆவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு வந்து முழு பக்க பலம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் நானும் எனது இயக்குனரும். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கு வந்து இருகரம் கூப்பி வணங்குகிறேன் உங்கள் அனைவரும். இதுதான் எங்களுக்கு முதல் படம்னு நாங்கள் நினச்சி இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எப்படி முதல் படத்தில் விரும்புகிறவனுக்கோ ஃபைவ் ஸ்டாருக்கோ எப்படி வந்து எங்களுக்கு எங்கள் இயக்குனருக்கு குருநாதருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டு இந்த படத்துக்கு கண்டிப்பாக வேணும். மிகச்சிறந்த படமாக இந்த படம் இருக்கும் எங்கள் இயக்குனர் எடுப்பார்கிற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட கேமராமேன் ஸ்ரீராம் வந்திருக்காருன்னு தெரியல. Come, hey, you're getting away.
சேது ஸ்ரீராம், என்னோட தில்லியகரே நான் பண்ணிருக்கான். நாங்கள் ரெண்டு பேரும் நான் மணிசார்ட்டை ஒர்க் பண்ணும்போது அவன் சந்தோஷ் வேண்டாம் ஒர்க் பண்ணோம். அங்கேருந்து எங்களுடைய பழக்கம் நட்பு. பட் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி படம் பண்ணலை. தில்லியகரே தான் எங்களுடைய முதல் இணைப்பான படம். அதை தாண்டி இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம் ஸ்ரீராம். ஸ்ரீராம், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப தமிழில் மாரி பேசினது கிடையாது, நான் எல்லா மொழிகளில் படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றி படையணும்னு நான் வாழ்த்துறேன். ஆர்டர் லெட்டர் சம்மர் வந்துருக்கலாம். வேற டிசைனர் எடிட்டர் வந்திருக்காரா? ராம் என்னுடைய எடிட்டர். தில்லியகரே படத்தோட ஹிந்தியோட எடிட்டர் இவர் தான். அதே அவங்க அவர் தான் தமிழும் எடிட்டராக பண்ணுறாரு. அது ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் வந்தது, அதனால் அதை தள்ளி போயிருக்கு. அவரை இந்த விழாவில் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். டிசைனர், இந்த அருமையான டிசைனை, இதில் ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டு தேடும்போது ஆக்சுவலாக நான் இது ஏன் நாசாலஜிக்கலாக ஃபீல் பண்ணுறேன்னா, குமுகத்தில் பண்ணும்போது பிரசாந்த் படத்தை போட்டு சைடில் வந்து ஒரு பாக்ஸ் எம்டியாக விட்டு மற்ற படங்கள்லாம் போட்டு இந்த எம்டி படத்தில் உங்கள் படம் வந்துடணும் அப்படின்னு அப்போ பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அதனால் இவர்கிட்ட இந்த மாதிரி இந்த ஐடியாவை சொன்னோன்னே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு பெரிய க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ண போஸ்டனுடைய சொந்தக்காரர்கள் தான். ஸோ இதுதான் இப்போதைக்கான டீம். இது ஃபைட் மாஸ்டர், இது மற்ற டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் காஸ்ட்யூம் டிசைன், இதெல்லாம் இன்னும் ஃபைனல் பண்ணிகிட்ருக்கேன். அதை கூடிய செக்கில் உங்கள்கிட்ட அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த சூழலில் இதில் முக்கியமாக இந்த படத்தினுடைய மணிமகனமாக எனக்கு அமைஞ்சது அவர் இசை மாமதி இளையராஜா அவர்கள். இது 1980s நடக்கிற கதை அப்படி